மாலா பர்னிச்சர், சென்னை மற்றும் காரைக்குடி. மாயாவதி உத்தரப்பிரதேசத்தில் மரியாதை இழந்தது போல ஸ்டாலினுடைய அரசு தமிழ்நாட்டில் மரியாதை இழக்கும். மாயாவதி அந்த ஆட்சியை ஊழலின் காரணமாக இழந்து விட்டது போல ஸ்டாலினுக்கு இதுதான் கடைசி ஆட்சி திமுகவுக்கு. அவ்வளவுக்கு அவர் மதிப்பு குறைந்து கொண்டிருக்கிறார் என்பது அவருடைய கட்சிக்காரர்களுக்கு தெரியவில்லை. நீதிமன்றமே உள்ளே நுழைந்து எதிர்கட்சியாக செயல்படுகின்ற அளவிற்கு திமுகவின் ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது. ரொம்ப கேவலம் நம்முடைய பொன்முடி உயர்கல்வி அமைச்சர் புதிய பாடத்திட்டத்தை, அவன் மத்திய அரசாங்கத்தில் ஒரு பாடத்திட்டம் சொல்லுகிறான், நான் ஒரு புதிய பாடத்திட்டம் சொல்கிறேன் என்று சொல்லி எல்லா கல்லூரிகளும் கலவரத்தில் ஈடுபட்டு விட்டன. தன்னாட்சி கல்லூரிகளெல்லாம் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டன. பிறகு இவர்களே அதை திரும்ப துப்பிய எச்சியை திரும்ப முழுங்குகிறார். அசிங்கம். நான் சொல்கிறேன், நீ ஒரு புதிய பாடத்திட்டத்தை கொண்டு வந்து நீ மத்திய அரசாங்கம் பிடுங்கி கொண்ட கல்வி உரிமையை வேண்டும் என்று கேட்கிறாய், ஆனால் உன் கையில் இருக்கிற ஒரு உரிமையை நீ நிலைநாட்டுவதை இங்கே உள்ள கல்லூரிகள் விரும்பவில்லை. ஏனென்றால் உங்களுக்கு உங்களுடைய அரசின் மீது நம்பகத்தன்மை இல்லை, கிரெடிபிலிட்டி இல்லை. அதனாலே தான் பொன்முடி 3 நாட்களுக்கு முன்னால் எல்லோரையும் கூப்பிட்டு இதுதான் பாடத்திட்டம், இதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு பிறகு அதை இந்த அரசு திரும்ப பெறுகிறது என்று சொல்கிறார். ஆகவே உன்னிடம் இருக்கிற அதிகாரத்தை வைத்து கொண்டு கூட உன்னால் ஒரு காரியமும் செய்ய முடியவில்லை என்றால் நீ என்ன அங்கே கொடுத்த அதிகாரத்தை திரும்ப கேட்கிறாயே, உனக்கு என்ன செய்ய முடியும் என்று நான் கேட்கிறேன். மாயாவதி உத்தரப்பிரதேசத்தில் மரியாதை இழந்தது போல ஸ்டாலினுடைய அரசு தமிழ்நாட்டில் மரியாதை இழக்கும். யாருக்கும் கிடைக்காத மாபெரும் வாய்ப்பு மாயாவதிக்கு கிடைத்தது. அம்பேத்கர் கனவு கண்டார், அவர் பெரிய நிலைக்கு வர முடியவில்லை. மத்திய அரசு அமைச்சராக இருந்தார், வர முடியவில்லை. அப்புறம் எல்லாரும் சொன்னார்கள், ஒரு தோதுக்கு இலையிலே 4 வஞ்சனம் வைப்பது போல ஒருவரை தாழ்த்தப்பட்டவரை வைத்துக் கொள்கிறார்களே தவிர மந்திரி சபையிலே அவர் ஒரு உரிமை பெற்ற நிலையிலே இல்லையே என்று உலகம் இயங்கியது. அப்பொழுது மாயாவதி தான் முதலமைச்சராக இருந்து கொண்டு எல்லா பெரிய சமூகத்தைச் சேர்ந்தவர்களையும் தனக்கு கீழே மந்திரிகளாக வைத்து கொண்டு தன் முகத்தை பார்க்க வேண்டிய நிலையில், தன்னை பார்த்து இயங்க வேண்டிய நிலையில் எல்லா மந்திரிகளையும் வைத்திருந்தார். அவ்வளவு பெரிய நிலையை ஒரு மாயாவதி, தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த ஒரு பெண் அவ்வளவு பெரிய நிலையை பெற்று தலைமை அமைச்சராக ஆவதற்கு பதிலாக ஊழலிலே திளைத்து கடைசியிலே இந்த நாட்டையே நாசமாக்கி இப்பொழுது அரசியலை விட்டே ஏறத்தாழ ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார். நான் சொல்கிறேன், இது தகுதியில் நாங்கள் எவ்வளவு உயரத்திற்கு போவோம் என்கின்ற மாபெரும் வாய்ப்பை கன்சிராம் போன்றவர்கள் உண்டாக்கிய மாயாவதியால் அந்த நிலை தோற்கடிக்கப்பட்டது என்பது ரொம்ப வருத்தத்துக்குரியது. இவர்கள் உண்டாக்கிய ரவுடிகளை எல்லாம் சுட்டுக்கொள்கிறார் நம்முடைய ஆதித்ய யோகி. அப்படி சுட்டுக்கொன்றது தவறு என்று நீதிமன்றம் சொல்லவில்லை, பட்டியலை மட்டும் கொடு என்று சொல்கிறது. முலாயம் சிங் கட்சியிலும் மாயாவதி கட்சியிலும் 268 பேர் கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள், அந்த நாட்டையே சூறையாடியவர்கள் என்று பட்டியல் எடுத்து ஒவ்வொருவனையும் நேருக்கு நேர் பொட்டலில் விட்டு சுட்டுக் கொண்டார்கள். இதுபோல இவ்வளவு பெரிய படுகொலைகள் நடந்ததே இல்லை என்பதற்கு காரணம், நான் சொல்கிறேன், மாயாவதி முலாயம் சிங் நடத்திய ஆட்சி கடைசியிலே நாம் விரும்பாத ஆதித்ய யோகியை கொண்டு வந்து வைத்து விட்டது போல. அதுபோல நான் எல்லா நாட்டிலும் நடக்கும் என்று சொல்லவில்லை. மாயாவதி அந்த ஆட்சியை ஊழலின் காரணமாக இழந்து விட்டது போல ஸ்டாலினுக்கு இதுதான் கடைசி ஆட்சி திமுகவுக்கு. அவ்வளவுக்கு அவர் மதிப்பு குறைந்து கொண்டிருக்கிறார் என்பது அவருடைய கட்சிக்காரர்களுக்கு தெரியவில்லை. நீதிமன்றமே உள்ளே நுழைந்து எதிர்கட்சியாக செயல்படுகின்ற அளவிற்கு திமுகவின் ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது. இது வர வேண்டும், மக்கள் விரும்பினால். அதாவது கூட்டம், நான் சொல்கிறேன், எப்பொழுதும் எங்கே கூட்டம் இருக்கிறதோ அங்கே சினிமாவில் ஒரு பழக்கம் என்று சொல்வார், பெரிய பெரிய வரிசை நின்னால் நல்ல படமாக இருக்கும் போல இருக்கு, நம்மளும் போவோம் என்று போவது போல. அந்த படத்தை பற்றி அவனுக்கு தெரியாது, கதையை தெரியாது, எதுவும் தெரியாது. நிறைய பேர் நிற்கிறார்கள், நல்ல படமாகத்தான் இருக்கும் என்று போவது போல. இதுபோல் இருக்கிற கட்சியில் கூட்டம் பெரிதாக இருந்தால் அங்கேயே போய் சேர்கிறார்கள், அதில் பயன் இருக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்ல கட்சி என்றால் நீங்கள் வளருங்கள், நல்ல கொள்கைகளை எடுத்து செல்லுங்கள். எங்களுடைய நாங்கள் பேசினால் போடுவதில்லை, நாங்கள் சொன்னால் அறிக்கை கொடுத்தால் வெளியிடுவதில்லை. ஏனென்றால் நாங்கள் சின்ன கட்சி, நாங்கள் விளம்பரம் கொடுப்பதற்கு சக்தி பெற்றாத கட்சி. நாங்கள் ஏதோ நிர்வாகிகளை கூட்டி வைத்து இன்றைக்கு பேசி கொண்டிருக்கோம், எல்லா மாவட்டத்திலும் எங்களுக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. ஆகவே நான் சொல்லுகிறேன், சிறந்தது போற்றப்படுகின்ற நிலை இல்லாமல் கூட்டம் போற்றப்படுகின்ற நிலைமை இருக்கிறது. வேர் தெர் இஸ் எ க்ரௌட், அது பெரிதாக கருதப்படுகிறது. எவ்வளவு நேர்மை இருந்தாலும் நல்ல கொள்கைகள் இருந்தாலும் அது கருதப்படுவதில்லை. அந்த காவிரி பிரச்சனையை பற்றி கூட நான் சொல்லுகிறேன், இவர் எடப்பாடி பேசுவதே நீ போய்
காங்கிரஸ் அரசோடு கூட்டி சேர்கிறா, எங்கே போய் உன்னோடு கூட்டி சேர வேண்டும் என்றால் எனக்கு காவிரி தண்ணியை தர வேண்டும் என்று சொல்ல, அப்படியெல்லாம் அரசியல் நடத்த முடியாது. நான் சொல்கிறேன், ஒரு காவிரி ஆணையம் ஒன்று நிலைநாட்டப்பட்டது, அது நியாயமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் எவ்வளவு தண்ணீர் வழங்க வேண்டும் என்பதை முடிவு செய்து அதை மேற்பார்வையிடுவதற்காக அமைக்கப்பட்ட அந்த அமைப்பு, அந்த அமைப்பு அங்கே செயல்படவில்லை. நீ உச்சநீதிமன்றத்துக்கு மறுபடியும் போக வேண்டிய நிலை இருக்கிறது, இது நல்லதா என்று கேட்கிறேன். ஒரு தீர்ப்பு சொன்ன பிறகு அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில் அந்த தண்ணீர் வழங்கப்படுகின்ற காரியத்தை ஆணையம் செய்யவில்லை, அதனாலே மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கிறது. அந்த ஆணையம் என்பது மத்திய அரசாங்கத்தின் கட்டுக்குள் உட்பட்டதாக இருக்கிறது. அப்படி எல்லாவற்றிலும் அரசியல் நிகழ்ந்தால் என்ன நியாயம் நிலை பெறும் என்று கேட்கிறேன் நான். இல்லை இல்லை, வயதில் பெரியவர் சிறியவர் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவருக்கு தோன்றுகிறது அவரவர் நிலையை அவரவர்கள் தீர்மானித்துக் கொள்கிறார்கள், அவரவர்களுக்கு உயரமானவர்கள் யார் என்பதை அவரவர்கள் முடிவு செய்து கொள்கிறார்கள். அவரவர் கொள்கைதானது. சங்கராச்சாரியரை பார்த்தால் நான் காலில் விழுந்து கும்பிட மாட்டேன், ஏனென்றால் அவர் ஒரு உயர்ஜாதி மனப்பான்மையுடையவர், நம்மை சூத்திரனாக கருதுகிறவர் என்கின்ற எண்ணம் காரணமாக நான் அதை செய்ய மாட்டேன். ஆனால் இன்னொருவரை பார்த்தால் கும்பிட வேண்டும் என்று சொல்லலாம். அதெல்லாம் அவரவர் முடிவு செய்து கொள்ள வேண்டிய ஒன்றே தவிர, இது அவருடைய யோகியை இதற்கு அரசியல் ரீதியாக காரணம் சொல்கிறார்கள். மீண்டும் பிஜேபி அவரை கொக்கி போட்டு இழுத்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். என்ன அவர்கள் செய்தால் என்ன, யார் செய்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த நாடு இவர்களுடைய பாப்புலாரிட்டி மற்றதெல்லாம் பெரிய முக்கியமில்லை, மக்களுக்கு சரியாக சிந்திப்பதற்கும் அவர்களை வழிநடத்துவதற்கும் நம்மால் முடியும் என்றால் பெருவாரியான மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனையை தாண்டி வரவே தெரியாது. அவர்களுக்கு சரியான தலைமையும் வழிகாட்டுதலும் பிற கட்சிகளால் வழங்க முடியும் என்றால் இந்த பொக்கையான மனிதர்களெல்லாம் போய்விடுவார்கள். அதுதான் முக்கியம். அது அதாவது ஆமாம் அது போட்டி அரசாங்கம் நடத்திட்டேன், இவர் ஏகப்பட்ட ஊழல், அதனால் அதுக்குள்ளே நுழைந்து இந்த ஊழலையாவது வெளிக்கொண்டு வந்தால் நல்லது. அவர் ஒரு அறலூசு மாதிரி பேசுகிறார் என்று சில பேர் சொல்லுகிறார்கள், நான் சொல்லவில்லை, சில பேர் சொல்லுகிறார்கள். அது என்ன, எனக்கு அந்த அரைக்கும் முழுசுக்கும் வேறுபாடு எனக்கு தெரிவதில்லை. சொல்லுகிறார்கள் ஒரு கவர்னர் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நியாயமாக கவர்னர் இந்த அரசாங்கத்தோடு மோதுவது ஊழல் காரணமாகவும் அது செய்கின்ற தவறு காரணமாகவும் மோதுவாரையானால் அது நியாயமானது. அவர் திருவள்ளுவர் பற்றி ஏதாவது பேசுகிறார், திராவிட இயக்கத்தை பற்றி ஏதாவது பேசுகிறார், தமிழை பற்றி ஏதாவது பேசுகிறார், உளறுகிறார் பல சமயங்களில். எது எது என்ன நீட் ரகசியம் தெரிந்து அதை ஒழிக்க வேண்டியதானே. இது ரொம்ப அவமானமானது. தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்திலேயே நீட்டை ஒழித்து விடுவோம் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது என்னால் முடியவில்லை, எடப்பாடியும் கூட வந்தால்தான் நடக்கும் என்று சொன்னால் இதுக்கு எடப்பாடியே இருந்து அதை நடத்தி விட்டு போகலாமே, நீ ஒதுக்கி கொள்ள வேண்டியதானே. நீட் ஒன்றுதானா தமிழ்நாட்டுடைய பிரச்சனை என்று கேட்கிறேன் நான். நீட் ஒன்றுதானா பிரச்சனை, காவேரி பிரச்சனை இல்லையா, எத்தனையோ 100,000 பிரச்சனைகள் இருக்கின்றன. நீட்டுக்கு விலக்கு அதை ராகுல் காந்தி சொல்லட்டும், நீட்டுக்கு விலக்கு கொடுப்போம் என்று சொல்லட்டும். நதிநீர் பிரச்சனையை நாங்கள் தீர்ப்போம். பொதுவாக ரெண்டு மாநிலத்திற்கும் நியாயமாக கோர்ட்டு சொன்ன தீர்ப்புப்படி எல்லா காரியங்களும் நடப்பதற்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வழிவகுக்கும் என்று ராகுல் சொல்ல வேண்டும். சும்மா இந்த துறைமுருகன் சொல்லக்கூடாது. துறைமுருகனுக்கு சில சமயம் வேட்டி இடுப்பில் இருப்பதே தெரியாது, அவரெல்லாம் ஒரு மந்திரி. ஆகவே அவர் சொல்லக்கூடாது, ராகுல் சொல்ல வேண்டும். காவிரி பிரச்சனை இருக்கிறது, நீட் பிரச்சனை இருக்கிறது, 100,000 பிரச்சனைகள் இருக்கின்றன, தமிழ்நாடு பாதிக்கப்படுகின்ற பிரச்சனைகள். அதிலெல்லாம் மோடி அரசு நடந்து கொள்வதற்கு மாறாக காங்கிரஸ் அரசு சிறப்பாக நடந்து கொள்ளும் என்று சொன்னால் மக்கள் கவனிப்பார்கள். ஆனால் காங்கிரஸ் ராகுல் ஆட்சிக்கு வருவதற்கு நம்முடைய ஸ்டாலினுடைய ஊழல், அந்த மந்திரிகளின் மீது இன்றைக்கு வெளிப்படுகின்ற செய்திகள், இவையெல்லாம் பெரிய பாரமாக ஆகி ராகுல் ஆட்சிக்கு வருவதற்கே அது தடையாக வந்து விடுமோ? திமுக என்பது ஒரு பாரமாக இந்த கூட்டணிக்கு அமையும் என்று நான் நினைக்கின்றேன். ஏதோ அது இந்த மாதிரி என்ன வேண்டுமானாலும் அவரவர் கொடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய நண்பர்கள் எனக்கு கூட பட்டம் கொடுப்பார்கள், ஆனால் என்ன பயன் என்று கேட்கிறேன்.
அதில் என்ன பயன் இருக்கிறது? நம்ம நாம் இங்கே பாருங்க, காந்தி என்கின்ற மனிதன், மகாத்மா என்று மக்கள் அழைத்தார்களே தவிர, காந்தி என்கின்ற மனிதன் அவனுடைய வாழ்க்கை முறையால் சிறந்து நின்றான். பட்டம் எவன் வேண்டுமானாலும் கொடுப்பான். பட்டம் கொடுப்பதற்கு என்ன, பின்னால் தெரிகின்ற மனிதர்கள் அவருடைய அன்பை பெறுவதற்கு செய்கின்ற வேலை இது. புரட்சி தமிழன் ஆக ஆக மொத்தம் இந்த புரட்சி கிடந்து தடுமாறுகிறது. ஆட்சி இருக்கிற வரையிலும் கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டியதானே, எதற்கு 100 நாள்? திமுக ஆட்சியில் இருக்கின்ற வரையிலும் கருணாநிதி பிறந்த நாளை தான் கொண்டாடும் என்று சொல்ல வேண்டியதானே, இதான் இந்த சொல்ல வேண்டியதானே. அதனால ஒன்றும் இல்லை. தனி அதெல்லாம் என்ன சூழல் ஏற்படுகிறது, எத்தனை அணிகள் மாறி வருகின்றன. ஆனால் நாங்கள் பிஜேபியோடு எந்த நிலையிலும், ஏனென்றால் சிறுபான்மை மக்களுக்கு இடையூறாக இருக்கிற பிஜேபியோடு எந்த நிலையிலும் நாங்கள் அணி சேர மாட்டோம். காந்தியினுடைய செக்குலரிசம் என்கின்ற சமய சார்பின்மை கொள்கை தான் எங்களுடைய முக்கிய கொள்கை. அதுபோல் திமுக அகற்றப்பட்டு அரசியல் தூய்மை பெற வேண்டும் என்று நினைக்கின்ற நிலைப்பாடு இருக்கிறது. காலம் எப்படி வருகிறது என்று பார்ப்போம். நீங்கள் நினைக்காத விந்தையெல்லாம் நடக்கும், பார்ப்போம். சரி, நீங்கள்